ஹாய் வீவர்ஸ் ஐ ஆம் லாவண்யா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது லேப் அசிஸ்டன்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அண்ட் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் எக்ஸாம் வந்தாலும் வரலாம் ஒரு யூகம் தான் ஆனால் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு செப்டம்பர் மோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம் நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா கூட அதை நோட் பண்ணுங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும் அப்புறம் எக்ஸாம் அப்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒரு ரோம் லெட்டராக உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் ராஷ்ட்ரிய போஷன்மா இது என்னென்னா இது வந்து ராஷ்ட்ரிய போஷன்மா என்று அழைக்கப்படும் மாதம் என்னென்னா செப்டம்பர் மந்த்து தான் ராஷ்ட்ரிய போஷன்மா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் செப்டம்பர் மந்த்து மத்திய அரசு அறிவித்தது இதை ஓகேங்களா இதனுடைய கருப்பொருள் என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஓகேங்களா போஷன் அபியான் மீனிங் இதனுடைய மீனிங் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஊட்டச்சத்து குறைபாடு நிறைவு நிறைவுசேர்த்ததா இந்த போஷன் அபியான் மீனிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு போரியன் சூறாவளி போரியன் சூறாவளி எங்கே நடந்ததுன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவாகியது தாக்கப்பட்ட நாடு எதுனா பஹாமஸ் மூணாவது கொஷின் ஆழ்கடல் திட்டம் இது வந்து இந்தியனின் லட்சிய திட்டம்னு சொல்கிறாங்க இது ஆழ்கடத்தில் தாதுக்கலை ஆராயம் திட்டம்னு சொல்கிறாங்க இதுக்கு செலவு எவ்வளோன்னா எட்டாயிரம் கோடி தொடக்கம் வந்து எப்ப எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அக்டோபர் முதல் துவங்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகேங்களா இது செப்டம்பர் மாதம் வந்ததுனால அக்டோபர் முதல் துவங்க உள்ளது டேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாம தான் இருந்தாங்க செப்டம்பர் ஒன்று என்ன டேனா உலக கடித தினம் இதெல்லாம் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க உலக என்னென்ன டே வரும் செப்டம்பர் ஒன்றுனா என்ன டே செப்டம்பர் ரெண்டு அப்படியே ஒரு ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் டே தனியாக நோட் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃபிக்ஸடாக அதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த செப்டம்பர் ஒன்று என்னென்ன டேனால் உலக கடித தினம் ஃபிஃப்த்து ஒன்று பாருங்கள் ஆயுஷ்மான் பாரத் மகாத்மா காந்தி ராஜஸ்தான் ஸ்வஸ்திய பீமா யோஜனா இந்த யோஜனாலாம் நீங்கள் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும் யோஜனா தான் அடிக்கடி கேட்குற கொஷின் இது வந்து ஷார்ட்டாக ஏபிஎம் ஆ எம்ஜிஆர்எஸ்பிஒய் அப்படின்னு சொ சொல்லிட்டு கூட உங்களுக்கு கேட்கலாம் ஷார்ட்கட்டாக கேட்கணுன்னா அறிமுகம் வந்து ராஜஸ்தானில் தான் இதை அறிமுகப்படுத்துனாங்க இது எதுக்குன்னா பொதுநோய்க்கான செலவிற்காக இந்த திட்டம் வந்து உருவாக்குனாங்க இதுக்கு ச அமௌண்ட் எவ்வளோன்னா முப்பதாயிரம் இது கடுமையான நோய்க்கான காசோலை இதுவே கடுமையா பொது நோயினா வந்து நம்மளுக்கு முப்பதாயிரம் தருவாங்க அதே கடுமையான நோய் காசு காய் நோய் அதிகமாக இருந்தா அதுக்கு வந்து காசோலை மூஞ்சு மூன்று லட்சம் வரை தரலாம் தருவாங்க ஓகேங்களா அதுக்கு தான் இந்த திட்டம் ஆறாவது கொஸ்டின் ஐஎஸ்எஸ்எஃப் எஃப் உலக துப்பாக்கி சுடும் போட்டி இதில் யஷேஷ்வான் சிங் தேஷ்வால் தங்கம் வென்றார் அதுக்கப்புறமா மகளிருக்காக இதில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் தங்கப்பதக்கம் வென்றார் அப்புறம் மகளிருக்காக இவங்க ஓகேங்களா இவர் இந்தியாவை சேர்ந்தவர் இது நடைபெற்ற இடம் பிரேசில் ரிஷி ரியோஷ ரியோஷரா ஜெனிரா இது நடைபெற்ற இடம் பிரேசிலில் ரியோஷரா ஜெனிரான்ற ஒரு இடத்துல நடந்தது தெலுங்கானா நெக்ஸ்ட் ஏழாவது பாருங்க தெலுங்கானா புதிய ஆளுநர் இது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தான் புதிய ஆளுநர் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ன்றதுனால இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழகத்தில் இவங்க பாஜக தலைவராக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் ஆளுநர் யாருன்னா இவங்க மட்டும்தான் யார் சௌந்தர் தமிழிசை சௌந்தரராஜன் இவங்க தான் எட்டாவது பாருங்க நான்கு புதிய ஆளுநர்கள் நியமனம் அது யார் யாருன்னா கேரளாவில் ஆரிஃப் முகமது ஆரிஃப் முகமது கான் கேரளாவில் இமாச்சல பிரதேசத்தில் பண்டாடு தாத்தியர் தாத்ரேயா அப்புறம் நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானில் கல்ராஜ் மிஸ்ரா மகாராஷ்ட்ராவில் பகத்சிங் கோஷியாரி இவங்க நாலு பேர் தான் புதுசாக நியமனம் செஞ்ச ஆளுநர்கள் நெக்ஸ்ட்டு டூத் சதுப்பு நிலங்கள் மறுசீரமைப்பு திட்டங்கள் இது எப்படின்னா நாலு இடங்களில் சதுப்பு நில மறுசீரமைப்பு திட்டம் தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் அதுவும் அது எங்கெங்கன்னா பள்ளிக்கரணை கோடியக்கரை புலிகாட் குந்தன்குளம் இந்த நாலு இடம் தான் இது எங்கே சேர்ந்ததுன்னு கேட்ப கேட்பாங்க இல்லை இந்த நாலு இடத்தையும் கேட்பாங்க பொறுத்துக்களை கொடுத்துட்டு இது தமிழ்நாட்டில் தேர்வு செய்யப்பட்ட நான்கு இடங்கள் சதுப்பு நிலங்களை மறுசீரமை திட்டத்துக்காக சேர்த்தது மித்தாலிராஜ் ராஜ் வந்து இந்தியன் மகளிர் கிரிக்கெட் அணிக்கு மட்டும் இவர் தலைவர் இவர் இந்திய மகளிர் அணிக்கும் தலைவர் கிரிக்கெட் அணிக்கும் இவர் தலைவர் கிரிக்கெட் மட்டும் கிரிக்கெட் அணிக்கு இவங்க தலைவர் கேப்டன் ஓகேங்களா இது டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு ஆனார் இவர் மித் மித்தாலிராஜ் ஓகேங்களா சிறப்பு புலிகள் படை கார்பெட் புலிகள் காப்பகத்திற்கு சிறப்பு புலிகள் படையை அமைக்க உத்தரகாண்ட் மாநில அரசு முடிவு செய்துள்ளது ஓகேங்களா புலிகள் படை ம் நெக்ஸ்ட்டு நான் நான்காவது சர்வதேச பல் மருத்துவ மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னா சென்னை சென்னையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்வதேச மா பல் மருத்துவ மாநாடு நடந்திருக்கு ஓகேங்களா பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஐந்தாவது அக்வா கண்கா அக்வாரியா இந்தியா கண்காட்சி நிகழ்ச்சி இது என்னன்னா கண்காட்சி நிகழ்ச்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபிஃப்த்து அக்வா அக்வாரியா இந்தியா அப்படின்னா இது ஒரு கண்காட்சி நிகழ்ச்சி இது அக்வா அக்வாரியா இந்தியான்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இது ஹைதராபாத்தில் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு இதனுடைய தீம் என்னன்னா டு டேக் ப்ளூ ரிவால்வேஷன் டு இண்டியன்ஸ் ஹிட் ஹிண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தேசிய ஊட்டச்சத்து வாரம் செப்டம்பர் ஒன்னுலேருந்து ஏழு வரைக்கும் தேசிய ஊட்டச்சத்து வாரம் பதினஞ்சாவது சமுத்ராயன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ இருபத்தி தான் ஆழ்கடல் பகுதியை ஆய்வு செய்யும் திட்டம் தொடங்க உள்ளது அரிதான தாதுக்களை ஆய்வு செய்யும் திட்டம் புது இது வந்து ஒரு புதிய திட்டம் தான் புவி அறிவியல் அமைச்சகத்தின் திட்டம்னு சொல்கிறாங்க செயல்படுத்தும் நிறுவனம் யாருனா என்ஐ ஓட்டி என்ஐ ஓட்டினா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இது சென்னை தான் ஓகேங்களா சமுத்திராயன் திட்டம் கண்டிப்பாக வரும் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிங்க இந்த வீடியோவில் இது மட்டும்தான் செப்டம்பர் ஒன் அண்ட் டூக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் த்ரீ அண்ட் ஃபோருக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ இது இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ